காவிகளை கதறவிட்ட கடையநல்லூர் நகராட்சி ஆணையாளர். கடையநல்லூரில் நடந்த தரமான சம்பவம். கடையநல்லூர் பாஜக நிர்வாகி சாமித்துறை என்ற வீண்டன் என்பவர் கடந்த வாரம் கடையநல்லூரில் மதத்துவேசத்தை தூண்டி இந்து முஸ்லிம் மக்கள் மத்தியில் மதக்கலவரத்தை மூட்டிவிட வேண்டும் என்ற கெட்ட திட்டத்தோடு நகராட்சி ஆணையாளரை சந்தித்தார். கடையநல்லூரில் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் குடிநீர் விநியோகம் நடக்கின்றது, இந்துக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுவதில்லை, இந்துக்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி இந்து மக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு குளிர்காய திட்டமிட்டார். இதை கேட்ட நகராட்சி ஆணையாளர் பவுன்ராஜ் அவர்கள் பாஜக நிர்வாகியின் மதத்துவேச பேச்சிற்கு அந்த இடத்திலேயே கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து காவிகளின் மதத்துவேச பேச்சை வெளுத்து வாங்கினார். ஆட்டம் கண்டு காவி வெறியர் அப்படியே பெட்டி பாம்பாக அடங்கி போனார். ஐயா ஐயா, இனிமே இப்படியெல்லாம் பேச மாட்டேன் ஐயா என பம்பினார், அசிங்கப்பட்டார், ஓட்டம் எடுத்தார். ஒரு கடையநல்லூர் நகராட்சி ஆணையர் பவுன்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதிகார மட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளும் பவுன்ராஜ் அவர்களைப் போலே நேர்மையாக நடந்து கொண்டால் காவி வெறியர்கள் மறுபடியும் கைபர் போலான் கணவாய் வழியாகவே ஓட்டமெடுத்து இந்தியாவை விட்டே ஓடிவிடுவார்கள் என எதிர்பார்க்கலாம். கடையநல்லூரில் அரங்கேறியுள்ளது தரமான சம்பவம். இது போன்ற பல வகையான தகவல்களை அறிவதற்கு தொடர்ந்து எங்களோடு இணைந்திருப்பதற்கு இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.